ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சிம்பிள் சிவில் தமிழ். இந்த செஷனில் மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டில் பாருங்கள், இந்த கொஷின் வந்து நவம்பர் டிசம்பர் 2022 ரெகுலேஷன் 2017 கேட்டிருக்காங்க. ரொம்ப ரீசண்டாக டிட்டர்மைன் த ஆக்சியல் ஃபோர்ஸ் இன் த ஈச் மெம்பர் ஆஃப் த ட்ரெஸ் ஷோன் இன் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க எல்லா மெம்பர்லேயும் இருக்கிற மெம்பர் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். பட் இந்த கொஷின்லேயே மெத்தட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம் இல்லை. அதனால் நம்ம கொடுத்துருக்க ட்ராயிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இது ஹிஞ்சிட் சப்போர்ட்ன்றதால இங்கே வெர்டிக்கலாகவும் ரியாக்ஷன் இருக்கும், ஹரிசாண்டலாகவும் ரியாக்ஷன் இருக்கும். இங்கே ஹரிசாண்டலாக பாருங்களேன், 12 கிலோ நியூட்டன் போகுதா? அப்போ இங்கே ஹரிசாண்டலாக என்ன தான் இருக்கும், 12 கிலோ நியூட்டன் இருக்கும். ஒன்லி நம்ம வெர்டிக்கலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்கும், பார்க்கலாம். நம்ம ஓகே, வெர்டிகல் ரியாக்ஷன் என்ன பண்ணலான்னாக்க, இங்கே 20 கிலோ நியூட்டன் இருக்கிறதால ஆஃப் ஆஃப்னு கொடுக்க முடியாது, ஈக்குவலாக இருக்குன்றதால. ஏன்னா இங்கே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது இல்லையா, ஸோ கொஞ்சம் வேல்யூ மாறும். அது எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் தான், ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா, மொமெண்ட் அபவுட் சி எடுக்கிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுக்கிறோம். அப்போ டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகுது இல்லையா, ஸோ அதனால் கிளாக் வைஸ் மூமெண்ட் எல்லாம் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் எல்லாம் நெகட்டிவ். ஓகேங்களா? இப்போ இந்த 20 கிலோ நியூட்டனும் கிளாக் வைஸ் மூமெண்ட்டு தான், இந்த 12 கிலோ நியூட்டனும் கிளாக் வைஸ் மூமெண்ட்டு தான். ஏன்னா எல்லா லோடுமே எங்கே போகுதுன்னா அப் டுவர்ட்ஸ் அப்வர்டு தான் போகுது, எதுவுமே டவுன்வர்டு இல்லை. ஸோ இதுதான் இந்த கொஷினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம், அதனால தான் இந்த கொஷின் செலக்ட் பண்ணி பண்ணுறேன். பாருங்கள், அப்போ கிளாக் வைஸ்ன்னும்போது எல்லாமே பாசிட்டிவ். ஆர்ஏ இன்ட்டு 8 மீட்டர் டிஸ்டன்ஸு, 20 கிலோ நியூட்டன் இன்ட்டு 4 மீட்டர் டிஸ்டன்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த 12 கிலோ நியூட்டன் இன்ட்டு, இப்போது லோடுனா அதுக்கு இப்போ ஈக்குவ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணுமோ அதே மாதிரி இந்த 12 கிலோ நியூட்டனுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு 3 மீட்டரு. அப்போ அந்த 3 மீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ 12 இன்ட்டு 3 அப்போது ஈக்குவல் டு 0 போட்டுட்டு இதை கேல்குலேட் பண்ணலாம். ஆர்ஏக்கு பதிலாக எக்ஸு, இன்ட்டு 8 ப்ளஸ் 20 இன்ட்டு 4 ப்ளஸ் 12 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 0. ஷிஃப்ட்டு கேல்சி ஈக்குவேட் பண்ணோன்னா -14.5. ஓகேங்களா? இப்போ ஆர்ஏவோட வேல்யூ 14.5 இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைனஸில் கிலோ நியூட்டன். இப்போ இது 14.5னாக்கு இது பேலன்ஸு 5.5 தான் இருக்கும். அது எழுதணும்னு கண்டுபிடிக்கணும்னு இல்லை, கண்டுபிடிச்சிக்கலாம். இருந்தாலும் இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கேயும் மைனஸ் தான். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர், சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன பண்ணுறோன்னா அப்வர்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் பாசிட்டிவ்னு எழுதிக்கலாம். ஆர்ஏ ப்ளஸ் ஆர்சி ப்ளஸ் அந்த 20 கிலோ நியூட்டன் ஈக்குவல் டு 0. வெர்டிக்கல் ஒன்லி வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ். அப்போ 14.5 மைனஸ் இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ் 20. அப்போ ப்ளஸ் 5.5 வந்துடும். அது ரைட் ஹேண்ட் சைடு போனால் ஆர்சி ஈக்குவல் டு -5.5 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், இது லெஃப்ட் ஹேர்ட் போகிறதால ஹரிசாண்டல் ஹெச்ஏ ஈக்குவல் டு மைனஸ்ஸு. இங்கே பாருங்கள், இது வந்து மைனஸ்ஸு, இது வந்து ப்ளஸ் 12 கிலோ நியூட்டன். ஸோ இந்த மைனஸ் ஹெச்ஏ இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஹெச்ஏ ஆகிடும். இப்போ ஹெச்ஏ ஈக்குவல் டு 12 கிலோ நியூட்டன், அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த ஆங்கிள் என்ன இருக்குது, இந்த ஆங்கிள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாருங்கள், இங்கே தீட்டானா ஆப்போசிட் சைடு வந்து ஹைட்டு 3 மீட்டர் நமக்கு தெரியும், இந்த இடம் 3 மீட்டரு, இது 4 மீட்டர். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு, அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்ன்றது டேன் தீட்டாவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டேன் தீட்டா எடுத்துக்கிறேன். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம். அப்போ தீட்டாவோட வேல்யூ 36.87 வருது. இதையுமே நீங்கள் கால்குலேட் பண்ணணுன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். டேன் தீட்டாவை நமக்கு என்னென்னு தெரியாததுன்றதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 3/4 ஷிஃப்ட்டு கேல்சி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 36.8698 வருது. ஸோ 87 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ ஜாயிண்ட்டு நம்ம ஏ எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் ஏ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயிண்ட் ஏயில் அப்போடா ரியாக்ஷன்ஸு, லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் இது 12 கிலோ நியூட்டனு, அடுத்து ரைட் சைடில் எஃப்ஏடி, இன்க்ளைண்டா எஃப்ஏபி, இது வந்து எஃப்ஏபி. ஓகேவா? அதை எடுத்து எழுதிக்கிறேன்.
இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கிறது. இதில் இது இதெல்லாம் வெட்டுக்கெல்லாம் போதும், அதெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியது. இது பியூர் ஹரிசாண்டல் வராது, இது பியூர் ஹரிசாண்டல் வராது. இப்போ இது ரெண்டு தான் வரும். ஆர்ஏ ப்ளஸ் எஃப்ஏபி சைன் 36.87 அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வேஷனாக வரும். ஸோ ஆர்ஏ ப்ளஸ் எஃப்ஏபி சைன் 36.87 ஈக்குவல் டு ஜீரோ. ஆர்ஏவோட வேல்யூ மைனஸ் 14.5. அப்போ இந்த மைனஸ் 14 இதை சால்வ் பண்ணலாம். மைனஸ் 14.5 ப்ளஸ் எஃப்ஏபியோட வேல்யூ தெரியாது, அதனால் எக்ஸு இன்ட்டு சைன் 36.87 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு ஜீரோ. இதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கேல்சி கொடுத்துட்டிங்கன்னா 24.16666 போகுது. ஸோ 167 எழுதிக்கிறேன், 24.167 பாசிட்டிவில் வந்ததால் 10 செல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணலாம். ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இது மட்டும்தான் பியூர் வெர்டிகலாக இருக்குது வராது. இப்போது ஹரிசாண்டலாக கன்சிடர் பண்ணும்போது இப்போ மீதி மூணு வரணும்போது லெஃப்ட் சைடு போனால் நெகட்டிவ், ரைட் சைடு போனால் பாசிட்டிவ், இன்க்ளைண்டாக இருக்கிறதையும் இப்படி மாத்திரன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே என்ன ஆகிடும், பாசிட்டிவாக மாறிடும். அப்போ மைனஸ் ஹெச்ஏ ப்ளஸ் எஃப்ஏடி ப்ளஸ் எஃப்ஏபி காஸ் 36.87 இதுதான் ஈக்வேஷனாக இருக்கும். பார்க்கலாம். ஹெச்ஏ ப்ளஸ் எஃப்ஏபி காஸ் 36.87 ப்ளஸ் எஃப்ஏடி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது ஹெச்ஏவோட வேல்யூ 12 kN நமக்கு தெரியும், பாசிட்டிவ் 12 தான், அதனால் அப்படி வச்சுக்கிறோம். எஃப்ஏபியோட வேல்யூ 24.167 வச்சுக்கலாம், எஃப்ஏடி தான் தெரியாது. பேலன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிடலாம். மைனஸ் 12 ப்ளஸ் 24.167 இல்லையா, 24.167 இன்ட்டு காஸ் 36.87 க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் எஃப்ஏடி தெரியாது, அதனால் எக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ. ஷிஃப்ட்டு கேல்சி ஈக்வேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7.3335 இருக்குது, அதனால் 34 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 7.334 இந்த மைனஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா கம்ப்ரெஷன் மெம்பர்ன்றதை, அதை எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். ரைட், இப்போது என்ன பண்ணிடலான்னா இதை முடிச்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஜாயிண்ட் டிஏ நம்ம எடுக்கவே தேவையில்லை, இதுலேயே வச்சு இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிடலாம். ரெண்டு கோலினியர் லைனில் இன்க்ளைண்டாக ஒன்று வந்ததுனாவே அந்த மெம்பர் ஜீரோ மெம்பரு. ஸோ அதனால் இது ஜீரோ ஆகிடும். இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே தான் இந்த பக்கம் வரும், அதனால் ஏடி ஈக்குவல் டு டிசி. அப்போ இது என்ன வேல்யூ வருதோ அது இன்னும் எடுத்து எழுதிக்கலாம் நீங்கள் நேராகவே. பட் இல்லை, ப்ரொசீஜருக்கு மார்க் இருக்குன்றதால நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த ஜாயின் டி வரைகிறேன், ஒரு அப்வர்ட் சிம்பிள், ஒரு ரெண்டு ஹரிசாண்டல், அதை எடுத்து வரைஞ்சிக்கிறோம். இப்போ டி ஜாயிண்ட்டில் எஃப்சிஏடி எஃப்சிடி மேலே போகிறது எஃபிபிடி. இப்போ ஃபஸ்ட்டு வெர்டிகலாக சால்வ் பண்ணலாம். வெர்டிகலாக சால்வ் பண்ணும்போது எஃபிபிடி தான் இருக்குது, அதுக்கு வெர்டிகலாக எதுவுமே இல்லை. ஸோ ஈக்குவல் டு ஜீரோ வேலை முடிஞ்சதாக. இதை தான் நான் சொன்னேன், ரெண்டு கோலினியர் ஃபோர்ஸில் பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதோடய வேல்யூ ஜீரோ தான். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணுறோம். ஹரிசாண்டலாக சால்வ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸு, அப்போ ரைட் சைடு போனால் ப்ளஸ் இல்லையா, மைனஸ் எஃப்ஏடி ப்ளஸ் எஃப்சிடி ஈக்குவல் டு ஜீரோ. மைனஸ் ஆஃப் 7.334 ப்ளஸ் எஃப்சிடி, இந்த மைனஸ் எஃப்ஏடி இந்த பக்கம் போனால் ப்ளஸ் எஃப்ஏடின்னு ஆகுமா, அப்போ ப்ளஸ் எஃப்ஏட வேல்யூ மைனஸ் 7.334 அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அகெயின் நெகட்டிவ்ன்றதால கம்ப்ரெஷன் மெம்பர். ரைட், நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட்டு சி எடுத்துக்கலாம். ஜாயிண்ட்டு சி எடுக்கும்போது எதுக்காக ஜாயிண்ட் சின்னா, இப்போ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு, இதுவுமே கண்டுபிடிச்சாச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு, ஒன்லி இந்த மெம்பர் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், அழைச்சிட்றேன். ரைட், இப்போ பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, இப்போ ஒன்லி இது மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணால் வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக லெஃப்ட் சைடு ஒன்று, இன்க்ளைண்டாக ஒன்று, இதோட வேல்யூ நமக்கு தெரியும் ஆங்கிளோட வேல்யூ. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறேன்னா அப்போட ஃபோர்தால் ஆர்சி வந்து மைனஸ் 5.5 kN,
இது ஹரிசான்ல போகிறது எஃப்சிடி, இது எஃப்பிசி 36.87 டிகிரி. எழுதிட்டு என்ன பண்ணலான்னா, நம்ம ஜஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். எதுக்குன்னா இந்த ஃபோர்ஸ்க்கு, இது ஹரிசான்டலாகவும் சால்வ் பண்ணாலும் வந்துருப்போகுது, வெர்டிகலாக சால்வ் பண்ணாலும் வந்துருப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆஸ் யூஷுவல் வெர்டிகலாக சால்வ் பண்ணுறேன். அப்போர்ட் பாசிட்டிவ்னும் போது எஃப்பிசி அப்போர்டு மேலே போகும். ஸோ எஃப்பிசி சைன் 36.87 பாசிட்டிவில் ப்ளஸ் இந்த ஆர்சி இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஆர்சி, ஆர்சியோட வேல்யூ நமக்கு தெரியும் -5.5ன்றதால அதை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ சால்வ் பண்ணலாம். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். -5.5 ப்ளஸ் எஃப்பிசியோட வேல்யூ எக்ஸு இன்டு சைன் 36.87 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0. ஷிஃப்ட்டு கேல்சி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 9.167. ஸோ 9.167 கிலோ நியூட்டன், அது டென்சைல். பாருங்கள், 6.6 போனதால் நான் 167 வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்து ரிசல்ட் எழுதிடலாம். மெம்பரு, ஃபோர்ஸு, நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸு, மெம்பர் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏபி, ஏடி, சிடி, டிபி, பிசி, இதுதான் இந்த மெம்பர் எல்லாம் எடுத்து எழுதிட்டு அது அதுக்கு என்னென்ன ஃபோர்ஸ் வந்திருக்கோ எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸில் வந்தால் டென்சைல், மைனஸில் வந்தால் கம்ப்ரெஷன் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த கம்ப்ரெஷன் நீங்கள் எழுதிட்டு இங்கே மைனஸ் போட்டால் அது மிஸ்டேக்கானலாம் யோசிக்க வேண்டாம், ரெண்டுமே ஒன்று தான், அதனால் ஒன்றும் பெரிய மிஸ்டேக்லாம் இல்லை. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சிம்பிள் போடாமல் ஒன்லி கம்ப்ரெஷன் எழுதிட்டிங்கனாலும் ஓகே தான். ஓகேங்களா, ஆக்சுவலி நெகட்டிவ் எதை டினோட் பண்ணுதுனாவே நேச்சராகவே அது கம்ப்ரெஷனை தான் டினோட் பண்ணுது. ரைட், ஓகே, தேங்க்யூ.